அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு கிண்டி ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் அவரது திருவுருவ சிலையை ஆளுநர் ஆர் என் ரவி திறந்து வைத்திருக்கிறார். அதன் நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் முரளி, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய முழு உருவ சிலையை சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திறந்து வைத்திருக்கிறார். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 66வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் பல்வேறு தரப்பினரும் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றார்கள். விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவி வகித்த டாக்டர் அம்பேத்கர் ஆசிரியராகவும் இதழாளராகவும் எழுத்தாளராகவும் சமூக நீதி புரட்சியாளராகவும் விளங்கியிருக்கிறார். இவருக்கு இந்தியாவின் மிக சிறந்த உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவரது இறப்புக்கு பிறகுதான் 1990 வழங்கப்பட்டது. அவரை கௌரவிக்கும் வகையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அம்பேத்கர் முழு உருவ சிலையை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திறந்து வைத்துள்ளார். தமிழுக்கு பெருமை சேர்த்த பெண் புலவர் ஔவையாரின் சிலையை அப்போது பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஏப்ரல் மாதம் மகாகவி பாரதியார் நூற்றாண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகை வளாகத்தில் பாரதியாரின் ஆள் உயர சிலையாகவும் நிறுவப்பட்டிருக்கிறது. இதனை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது இந்த சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் அதே போன்று முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சிறை செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் தற்போது ஆளுநர் மாளிகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல ஏற்கனவே திருவள்ளுவர் சிலை, ஔவையார் சிலை, விவேகானந்தர் சிலை அதே போன்று பாரதியாரின் ஆகிய சிலைகள் ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அம்பேத்கர் சிலையும் அந்த இடத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது அவருக்கு அவருடைய உருவப்படத்திற்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.